அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command Subhanallah Alhamdulillah الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين قال تعالى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة محراج المؤمنين قال تعالى يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه இறைவா தொடக்கையிலும் முன்னிலைவு தூயம் நாதர் பாதையில் நடக்கையிலும் முன்னிலைவு நோயுற்று கிடக்கையிலும் முன்னிலைவு இறுதியிலே எடுத்த அடக்கலையும் முன்னிலைவு உன் திருக்கோள் பாடி துவக்குகிறேன். சலாத்தும் சலாமும் உலகத்திற்கு ஓர் வழிகாட்டியாக வந்துவிட்ட உம்மி நபி உத்தம நபி நம் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் வழிமார்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் நம்ம திருவெற்றிலும் அல்லாவின் அன்பும் அரவணைப்பும் குறைவின்றி நிறைவாக நிலவர அன்பிற்குரிய ஜமாத்தாக்களே, புனிதமான இரவில் நாம் பிரிந்திருக்கிறோம். எந்த நபிக்கும் வழங்கப்படாத, இதுவரை எந்த மனிதருக்கும் வழங்கப்படாத, உலகத்தில் இருந்து கொண்டே தன்னை மாற்றுகிற பாக்கியமான மெஹராஜ் பாக்கியத்தை அல்லாஹ்வுக்காலா நம்முடைய நபிக்கு தந்தான். அதன் நிகழ்வுகளில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மனிதரும் நாளை மறுமையில் இறைவனை பார்ப்போம். ஆனால் உலகத்தில் இருந்து கொண்டே பார்க்கிற பாக்கியம் பெற்ற ஒரே மனிதர் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுத்தாலா இந்த செய்தியை குர்ஆனில் சொல்லுகிற போது சுபஹானா சுபஹானல்லாஹ் சொல்லி ஆரம்பிப்பான். நமக்கு தெரியும், ஏதாவது ஆச்சரியமான செய்திகளை கேட்டால், அற்புதமான நிகழ்வுகளை காதில் கேட்கிற போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? சுபஹானா தான் சொல்ல வேண்டும். நமக்கு தெரியும், அல்லாஹ்வுத்தாலா இந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் சென்றதை நமக்கு சொல்லுகிற போது அல்லாஹ் ஆச்சரியமொழி போட்டு சொல்றான், சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவான். மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுற ஒரு கலீமுல்லான்னு பேர் இருக்கு. ஈசா ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ரூஹ்,
அப்படின்னு பேர் தெரிஞ்சுட்டா இருக்கு நமக்கு. மன்னன் யார சொல்லலாம், அரசா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட போது ரசூலா சொன்னாங்க, ஆனா அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை என்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. பொதுவா சமுதாயத்துல நீங்க ஒண்ணு கேள்வி கேட்கலாம், அது இருக்கா இது இருக்கா, காட்டுவதற்காக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியும், அவர்களின் சகோதரியான உம்மான ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்போதும் வாசல் வழியாக வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டின் முகத்தை பிட்டு உள்ளே இறங்குகிறார்கள். இங்கே இன்னொரு செய்தி, பொதுவாக வீடு அப்படியே முகத்து பிரிக்கப்படுகிற போது அதிலிருந்து தூசிகள் விழுகும், இது இயற்கை எந்த வீடாகட்டும். ஆனால் உம்மான ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டை பிரிக்கிற போது எந்த தூசியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழுகவில்லை, அப்படியே லப்பர் மாதிரி இருந்ததா ஹதீஸ் கேள்வி வருகிறது. ரசூலுல்லாஹ் அப்ப ஆச்சரியம், எப்போது மாசம் வருகிறவர்கள் ஏன் இப்படி வருகிறது என்று கேட்டார்கள். இதுவரை நான் வந்தது உலக சம்பந்தப்பட்ட செய்தி, ரஹியாக அல்லாஹ் இவ்வளவு நேரம் உங்களிடத்தில் பேசினார், நான் இப்போது வந்திருப்பது மேற்கு சம்பந்தப்பட்ட செய்தி, எனவே அல்லாஹ் தஆலா உங்களை வாங்கி என்று சொல்வார்கள். அப்படியே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிற்கு கொண்டு அழைத்து சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் நமக்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை கத்தியின்றி ரத்தமின்றி கைகளாலே அழிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வின் இதயத்தை அப்படியே சங்கம் நீரால் கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் உள்ளே பொருத்தினார்கள். ஏன் ரசூலுல்லாஹ்வின் இதயம் சுத்தப்படுத்தப்பட்டது? சங்கம் நீர் சிறப்பா, ரசூலுல்லாஹ்வின் இதயம் சிறப்பா? சங்கம் நீர் சிறப்பாகுவதற்கு ரசூலின் இதயத்தை கழுவப்பட்டது. இன்னும் இதுவரை வந்து கொண்டிருக்கிற சந்தியம் சந்தியம் உலகம் முழுக்க கால முழுக்க அது வர வேண்டும் என்பதால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தப்பட்டது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, பொதுவாக வானதோடு செல்லக்கூடியவர்கள் விண்ணுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் நமக்கு தெரியும், நிறைய பொருட்களை எடுத்து போவாங்க, அதுக்கென்று ஒரு ஆடை, மேலே போகிற போது சில இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் காற்று இல்லாமல் இருக்கும், மேலே போகிற போது காற்று தேவைப்படும், எடுத்துருவாங்க சின்ன மாத்திரை உணவு குறிப்பிட்ட அளவு. மேலே போகிற விண்ணைக்கு காலையில் கூட செய்தி வந்தது, விஞ்ஞானத்து மேலே போகிற போது 200 உள்ள எடை, இந்த எடை மாத்திரம் தான் மேலே போக முடியும், பரப்பதற்கு முடியும் அப்படின்னு விஞ்ஞான மந்திரிக்கு சொல்லுவார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோதுவாக அமைய வேண்டும். கல்வி சுத்தப்படுத்தி விட்டால், பொதுவாக கல்வி எதை ஏற்றுகிறது சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுக்கல, ஆரை எடுக்கவில்லை, ஆக்சிஜன் எடுக்கவில்லை, எதுவும் இல்லாமல் மேலே போனார்கள் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உலகத்துல சிறந்தவர்கள் அறிவாளி என்று யாரை நாம் சொல்கிறோம், விஞ்ஞானி என்று யாரை சொல்கிறோம், வேத குலத்திற்கு போகிறவர்கள் கீழ் சம்பந்தப்பட்ட செய்தியை பேசும்போது விஞ்ஞானி என்று சொல்ல மாட்டோம், வேண்டுமானால் மருத்துவம் என்று சொல்லலாம், வழக்கறிஞர் என்று சொல்லலாம், மேலே போகிறவனை விஞ்ஞானி என்று சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா முதல் விஞ்ஞானியாகவும் இறுதி விஞ்ஞானியாகவும் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும் என்பதால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த பயணத்தைகள் தான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமான வாகனத்தில் பயணித்தார்கள். முதல் வாகனம் புராத், காபத்துல்லாவிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய அந்த தூசினா மலைவரை அங்கிருந்து பைத்துல் முகத்தத் வரை புராக் என்கிற வாகனத்தில் போனார்கள். பைத்துல் முகத்தத்திலே எல்லா நபிமார்களுக்கும் தொழிலிட்டு தொழிலை நடத்திவிட்டு ரப்ரம் என்கிற வாகனத்தில் மேல்நோக்கி போனார்கள். புராக் வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வருகிறார்கள். அந்த வாகனம் அப்படியே துள்ளி குதிக்கிறது, ரொம்ப ஆண்டு ரசூலுல்லாஹ் அமரல, அமர்றதுக்கு மேல ரொம்ப துள்ளி குதிக்கிறது. அந்த வாகனத்தை சத்தம் போடுகிறார்கள், ஏன் சொல்லி குதிக்கிறார்கள், யார் அமர வருவார் தெரியுமா, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தலைவர், ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு தலைவர், நபிமார்களின் முத்திரை
முகமது உன் அமலை வந்தாங்க, ஏன் இப்படி தூங்குற, எப்படி சொன்னவங்க ஏறுவாங்க என்று கேட்டபோது அந்த வாகனம் பேசியது. உலகத்துல அல்லாஹ்வுக்கெல்லாம் யாருக்குமே தன்னை காணுகிற காட்சியை தரவில்லை. உலகத்திலே இந்த நபிக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் தந்திருக்கலாம். உலகத்திலே ரசூலுல்லாவை விட சிறந்த படைப்பு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நபியை எண்ணின் மூலம் அல்லாஹ் பயணித்திருக்கிறான். எனக்குத்தான் அந்த பாக்கியம் பிடித்திருக்கிறது. அதனால் தான் நான் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன். அந்த இந்த குரான் வாகனம் பேசியதாக அதிர்ச்சியில உண்டு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்திற்கு போகிற வழியிலே நிறைய காட்சிகளை பார்த்தார்கள். நிறைய செய்தி ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மாத்திரம் பார்ப்போம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறாக்கில் ஏறி அமர்ந்த போது ஆரம்பமாக புறாக் வாகனங்கிறது ரொம்ப விரிவுபடுத்த வேண்டாம் தெரிவிக்கிறேன். இந்த வாகனம் இங்கே இருக்குன்னு சொன்னால் உதாரணத்துக்கு திண்டுக்கல் இருந்து அந்த வாகனம் போகணும்னா அவங்க எட்டு கால் வைக்கணும், அடுத்து எட்டு மெட்ராஸில் தான் வைக்கும், அதுக்கு அடுத்து எட்டு அடுத்த நாட்டில் வைக்கும். அவ்வளோ பெரிய தூரம், அவ்வளோ பெரிய ஆற்றல் ஏலாவத்தில் அந்த இதை கொடுத்துருந்தான். பெருமானார் தொழிலாளர்கள் மக்காவிலிருந்து கிளம்புறாங்க, அந்த அடுத்து எட்டு அது மதினாவுக்கு வைக்கிறது. மதினாவிலே பேருந்து பெற மதங்களாக இருக்கிறது. பெருமானார் தொழிலாளர்களை அங்கே இறந்து சொல்லி ரெண்டு ரக்காயில் தொழில் கொடுத்தவன் மீண்டும் வாகனத்தில் ஏறுகிறார்கள். ஏன் இங்கே தொழில் என்ன இடம் என்று சொல்லலாம் கேட்கிறார்கள். அப்போது சொன்னாங்க, இங்குதான் நீங்கள் வரப்போகிறீர்கள், இங்குதான் நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள். ரெண்டு சீரியல் சொல்லப்படுகிறது. நீங்கள் மக்கா விட்டு மதினாவுக்கு வருவீர்கள், இந்த இடம் மதினா. எனவே இந்த இடத்தின் கண்ணியத்திற்காக நீங்கள் வரப்போகிற இடத்தில் முன்னாலே நீங்கள் தெரிவதற்காக என்று சொன்னார்கள். சொல்லலாதவர்கள் தொழில்நுட்பம் வேண்டும் வருகிறார்கள், வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். போகிற போது வழியிலே சிலர் விவசாயம் செய்கிறார்கள். காலையில் விவசாயம் செய்து மாலையிலேயே அறுவடை செய்து விடுகிறார்கள். அப்போதுதான் விவசாயம் போட்டிருக்காங்க முளைப்பதற்காக, உடனே அறுவடை செய்வார்கள். இவர்கள் யார் இந்த கேட்டபோது சொன்னார்கள், இவர்கள் ஜகாத்துக்களை சதகாக்களை நல்ல முறையிலே கொடுத்தவர்கள். எனவே அவர்கள் இதற்கு கூலி வழங்கப்படுவார்கள். சூழ்நிலை ரெண்டு விதமான காட்சி எல்லாம் காமிச்சாங்க. காபாவிலிருந்து பைத்தூர்க்கு போகிறவங்க நிறைய காட்சிகளை காமித்தான். அதற்கு பின்னால் சொர்க்கத்திலே நிறைய காட்சி, நரகத்திலே நிறைய காட்சி, ஏழு வானத்துக்குள்ளே பல காட்சிகள் நடந்தது. அதில் இதன் முதல் விஷயம் இந்த செய்தி. அதற்கு பின்னால் திருமணர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்து கூலி கொண்டிருக்கிறார்கள். போகிற போது சிலர்களின் தலையிலே கல்லை மேலிருந்து கல் வந்து அப்படியே தலை நொறுங்கு நொறுங்கி கொண்டே இருக்கிறது. அப்படியே நொறுங்கு மீண்டும் முடிஞ்சிருக்கிறது. கல் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் யார், ஏன் இவர்கள் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள்? பெருமானா சொல்லாதவர்கள் ஜிப்ரேசன் கேட்டபோது ஜிப்ரேசன் சொன்னாங்க, இவர்கள் உலகத்திலே தொழுகையை பொதுவோக்காக விட்டவர்கள், கவனம் குறைவாக விட்டவர்கள். வாங்க சொல்லப்பட்டிருக்கும், காமத்தும் சொல்லப்பட்டிருக்கும், காதில் கேட்கும் ஒருவனால் துறைக்கு என்றும் துறையை பொதுவாக இருந்தவர்கள் அவர்கள் தான் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள். இரண்டாவது காட்சி, மூன்றாவதாக வாகனத்திலே அமர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு தட்டிலே நல்ல தொழில் கனி வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு பக்கத்திலே அழிவுமான கனி வைக்கப்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள் வந்து பொறுத்த கனியை விட்டுவிட்டு அழிவு போன கண்ணியை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் உடல் கொடுக்க நாட்டப்படுகிறது. பெருமானார் யார்கள், ஏன் இவர்கள் இப்படி வேதனை என்று கேட்கிறார்கள். உடனே டிவிஷன் சொன்னார்கள், இவர்கள் தங்களை உலகத்திலே வாழ்கிற காலத்திலே தங்களின் தங்களுக்கு மனைவி இருக்கும், தங்களின் மனைவியை விட்டுவிட்டு அடுத்த பெண்ணிடம் போவார்கள். இவர்கள் விபச்சாரம் செய்வார்கள். அழகான மனைவி வீட்டிலே இருக்கிற போது அவளை விட்டுவிட்டு அற்ப சுகத்துக்காக இவர்கள் போவார்கள். தான் இப்படிப்பட்ட வேலையை செய்யப்படுகிறது. நாற்றம் பிடித்த உடம்புக்காக நீ போனாயே நாற்ற கனியை சாப்பிடு என்று சொல்லப்படும் பெருமநாதன் சொல்கிறார்கள். அடுத்து போகிறாங்க பெருமநாதன். அப்போது ஒரு மனிதருக்கு செம்பால் ஆட விரல் குறுக்கு அப்படியே செம்புகளால் செம்பு தங்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய நெஞ்சை அப்படியே கிழித்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு வார்த்தை கை முடித்து செம்பு தேடு அப்படியே தன்னுடைய நெஞ்சை தானே கிழித்துக் கொண்டிருக்கிறார். யார் தெரிஞ்சு கேட்ட போது சொன்னார்கள், இவர் உலகத்திலே வாழ்கிற காலத்திலே தன்னுடைய குறையை பார்க்க மாட்டார், அடுத்தவனை பற்றி புறம் பேசிக் கொண்டே இருப்பார். எப்போது அவன் அப்படி இப்படி இப்படி பேசிக் கொண்டே உலகத்தில் வாழ்வார், உலகத்தில் வாழ்கிற இவருக்கு அல்லாவுத்தாலா இப்படி தண்டனை தருகிறார் என்று சிறுவர்கள் சொல்வார்கள். இதுதான்
உலகத்தை இதை பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிடுறது ஒரு கிழவி, வயது சுருந்த கிழவிதான் முகமது உங்களை கற்றுக்கிறது. இந்த உலகத்துல இந்த கிழவி எவ்வளவு காலம் பாடணும் முடியாது, குறிப்பிட்ட நாள் அந்த கிழவி மௌத்தாயிடலாம். எனவே உலகம் இப்படித்தான், குறிப்பிட்ட நாள் தான் உங்களுக்கு உலகத்து பக்கம் நீங்கள் போகாதீர்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுத்தாலா இந்த செய்தி சொன்னா. திருமணத்தை காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு மதினாவிலே அந்த பேரிச்சப்பட மரங்கள் மதினாவிலே திறக்காய் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் பைத்தல் மண்டலத்திற்கு போவதற்கு முன்னால் இந்த காட்சிகள் எல்லாம் நடந்ததற்கு பின்னால் ஈரான் சென்று அங்கிருந்து எகிப்து சென்று அங்கிருந்து சிரியா பைத்தல் மண்டலத்துக்கு போனாங்க. என்ன விஷயம் நிகழ்கிற போது இது முன்னால் வாழ்ந்த சுகைப் நிலையின் வீடு, அந்த வீட்டின் கண்ணியத்திற்காக சுகம் வாழ்ந்த இடங்கள் கண்ணி கொடுத்திருந்தா உங்களை அல்லாஹ் தஆலா தொடர்பு சொன்னான் என்கிறார்கள். அதற்கு பின்னால் எகிப்துக்கு செல்கிறார்கள். எகிப்தின் அருகிலே பத்லகம் என்கிற இடம், அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் பத்லகம். அங்கே ரெண்டரக்காய்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தை, அவர்கள் வாழ்ந்த இடத்தை கண்ணியப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ரெண்டரக்காய் அல்லாஹ் தொழில் சொல்கிறான். அதற்கு பின்னால் அங்கிருந்து தூர் சீனா மலைக்கு அருகிலே அல்லாஹ்வுத்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய ஒரு மரத்தருகே, இன்றைக்கும் அந்த மரம் இருக்கிறது, சஜரத்துல் மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய அந்த மரம், அங்கே வந்து அங்கே ரெண்டரக்காய் சொன்ன சொல்லுறாங்க. தொழில் பிரச்சனை கேட்கலாம், ஏன் இங்கேன்னு கேட்டபோது யாருக்கும் கிடைக்காத அல்லாவிடத்துல பேசிய பாக்கியம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடத்துல பேசிய இடம் இந்த இடம். இங்கே ரெண்டு செய்தி உணர்ந்துகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமின் கண்ணியத்திற்காக அல்லாஹ் இங்கே சொல்ல சொல்லலாம். இன்னொரு விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பேசுற பாக்கியம் மட்டும்தான் கிடைச்சு. நம்ம மூசா அல்லாஹ்வுக்கு கேட்டாங்க, பந்தூர் மாதா தரா சின்ன பாட்டே ஆகணும் எல்லாருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் லன் தராணி. நமக்கு தெரியும் அரபியில லன் என்று ஒரு வார்த்தை வந்து அதோட அரபி வார்த்தை சேர்ந்து வந்துச்சுன்னா முடியாது, முடியவே முடியாது என்கிற வார்த்தம் லன் தராணி என்று அல்லாஹ் சொன்னான். பார்க்கவே முடியாது உலகத்தில் இருந்து மறுமையில் பார்க்கலாம் என்றான். ஆனால் உங்களுக்கு என்ன உண்மையா தன்னை பார்ப்பதற்காக அழைத்திருக்கிறான். எனவே சுமுருதான நீங்கள் தொழுவி என்று சொன்னான். ஆபத்தில் அவர் எடுத்து நேர பயன்படுத்தி அங்கிருந்து நேர அல்லாவை பார்க்க போகிறார்கள். போகிற போது ஏன் இந்த நபிமார்களின் இடத்தை எல்லாம் ஏன் ரசு சொன்னாலே ஏன் நல்லா இருக்கிறக்காய் தெருவு சொன்னார் என்று பார்க்கிற போது, நதிமார்கள் வழிமார்கள் வாழ்ந்த இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள், அவர்கள் இடங்கள் அல்லாவின் அந்தாட்சிகளாக இருக்கிறது. எனவே அந்த இடத்துக்கு கண்ணிய வேண்டும் என்பதால் நாயகத்தின் வருகையால் பெருமானார் வருகையால் அந்த இடம் சிறப்பாக வேண்டும் என்பதால் அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹ் சொன்னார். அதற்கு பின்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தில் போகிறார்கள். பைத்துல் முகத்திலே எல்லா நபிமார்களின் ரூபரையும் அல்லாஹ்வுத்தாலா ஆதரவாக்கலாம். எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்திவிட்டு எல்லா நபிமார்களிடத்திலும் நான் அல்லாவை சந்திக்க போகிறேன் என்கிற செய்தியை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் நபிமார்கள் சொல்றாங்க. பொதுவாக நமக்கு தெரியும், நாம் எங்காவது வெளிநாடு போகிற போது ஒரு நாட்டை இன்னும் நாட்டுக்கு போறோம், போகும்போது உறவினருக்கு நம்ம சொல்லிட்டு போவோம், வெளிநாடு போறேன் திருப்பி வர்ற மாதிரி இல்லையோ பாப்போமோ இல்லையோ தகவலுக்காக ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சுக்கோங்க, ஏன் ஹஜ்ஜுக்கு போகிற போது கூட சொல்லிட்டு போகணும், ஹஜ்ஜுக்கு போகிறோம் போகிற போது நோஞ்சிடலாம், எந்த எந்த மனிதர்களும் பேசாமல் இருக்க கூடாது, சொல்லிட்டு போகிறோம். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிற போது நம்ம சொல்லிட்டு போகிறோம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், உலகத்தில் இருந்து கொண்டே இறைவனை பார்க்கிற பாக்கியம். இந்த செய்தியா ரசூலுல்லாஹி யாத்தை சொல்றோம், யாரிடத்தில் சொல்ல வேண்டும், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத லட்சோ லட்சம் நபிமார்களுக்கே கிடைக்கவில்லை, நபிமார்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்றால் அல்லா எல்லா நபிமார்களிடத்திலும் சொல்லிவிட்டு பெருமானார் புராக் என்கிற வாகனத்தில் ஏறி அமர்கிறார்கள். புராக் என்ற வாகனத்தில் இறங்கி ரப்ரம் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாகனம், அணைக்கு பல லட்சம் கிலோமீட்டர் வாகனம் வழி செல்லக்கூடியது. இன்னைக்கு விஞ்ஞானத்தை சொல்றாங்க, அதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல நம்ம ஊர் கலெக்டர் ஒரு 5 நிமிடத்திலே பல மைல் தூரம் செல்லும் அப்படிப்பட்ட ராக்கெட் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதையும் கூட தூரம் 1 நிமிடம் என்று சொல்லலாம், அதையும் கூட குறைவாக சொல்லலாம் சொல்ல அவ்வளவு தூரத்திலே செல்றார்கள். பெருமானார் மேலாளர்கள் வானத்திலே அல்லாஹ்வுத்தாலா 7 வானத்திலே 8 நபிமார்கள் எல்லாம் சந்திக்க வைத்தார். ஒவ்வொரு நபியையும் ஏன் அல்லாஹ்வுத்தாலா தன்னை பார்க்கிற போது நபியை ஏன் பார்க்க வைத்தான், ஏழு நபிமார்கள் 7 வானத்தில் 8 நபிமார்களை ஏன் சந்திக்க வைத்தான் என்று பார்க்கிற போது, ஒவ்வொரு நபியையும் சந்திக்கிற போது 2 விதமான செய்தி அல்லாஹ்வுத்தாலா உணர்த்துகிறான். முதல் செய்தி
இந்த நதிக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வரும், முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த நதியை விட உங்களுக்கு அந்த செய்தி நான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொருவரும் அந்த நபி வாழ்ந்த செய்தியிலிருந்து துவங்கி அந்த நபியின் மரணம் வரை அவரை விட உங்களை உயர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நபியும் சந்திக்கிற போது ஒவ்வொரு செய்தி எல்லா வளர்த்துக்கிறான். முதலாவது, முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ் ஸலாமை சந்திக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். மீண்டும் அவர்கள் நாளை வறுமையில் வறுமை முடிந்து சொர்க்கத்திற்கு பின்புகள் போவார்கள். இதே போன்ற சொல்லுகிறான், நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு போவீர்கள், சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்படுவீர்கள், மதினா போய் மீண்டும் மக்கா உங்களுக்கு வெற்றி கொள்ளப்படும். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொர்க்கத்திற்கு போவார்களோ அது போன்று உங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். ஆதமை விட பல மடங்கு உங்களுக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் நான் நன்றியை தந்திருக்கிறேன், உங்களை இறுதி நபியாக ஆக்கியிருக்கிறேன், ஹபீபாக ஆக்கியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தான் இரண்டாவது வனத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா சந்திக்க இருக்கிறார். இவர்களை சந்திக்கிற போது ரெண்டு செய்தி வந்துகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் யூதர்களால் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள். யூதர்களின் தொந்தரவு அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. நீங்கள் மதினா போனதற்கு பின்னால், மக்காவிற்கு மதினா போனதற்கு பின்னால் யூதர்களின் தொந்தரவு உங்களுக்கு அதிகம் வரும். தெரியும், பெருமானார் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதர் பெண்மணியின் விருந்துக்கு போனதோடு விருந்திலே அந்த பெண்மணி கரியிலே விஷம் கடலை கொடுத்த போது ரஸூலுல்லாஹ் வாய்க்கு அருகே கொண்டு வரப்பட்டு ஒரு கரி பேசியது. நபியே, இந்த விஷம் கடலை வந்து இந்த மாதிரி சூழ்நிலை மூலம் உங்களுக்கு சரி வரும் என்கிற செய்தியை எல்லாம் சொல்லலாம். வானத்தில் இருக்கிற போது எல்லாம் சொல்லலாம் உணர்த்துலாம். மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். அல்ல, அங்க ரெண்டு செய்தி உணர்த்தலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமர்கள் தன்னுடைய சொந்த சகோதரர் மூலமாக கிணத்தில் போடப்பட்டார்கள். வெளியெல்லாம் போடல, சொந்த தன்னோடு பிறந்த சகோதரர்களை கிணத்தில் போட்டார்கள். அதே போன்று சொந்த சகோதரர்களாக பெருமானாரே முகமது நபியே மக்காவிலே நீங்கள் லால் தரபோது உங்களுடைய சொந்த சச்சா அப்படின்னு அப்போது உங்க சொந்தக்காரர்களே புரட்சிகள் உங்களை எதிர்ப்பார்கள். யூசுப் நபிக்கு எப்படி வந்ததோ அதுவும் சொந்த சகோதரர்களாலே உங்களை அழக்கும். யூசுப் நபி பின்னாலே எப்படி அவர்கள் அரசனாகானார்களோ, எகிப்து கலந்தர் எப்படி அரசனாகானார்களோ, நீங்கள் மக்காவை வெற்றி கொள்வீர்கள், மக்கா உங்களுக்கு வெற்றி கொள்ளப்படும், மக்கா உங்கள் கை பக்கம் வரும் என்கிற செய்தியை உணர்த்தி யூசுப்பை விட ரசூலுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா இருப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தின் அழகான நபி. அல்லாஹ் தஆலா அந்த வரலாறு சொல்லுறதுலே குர்ஆன்ல அஹ்சனுல் கஸ்ரி அப்படிங்கிறாங்க, அழகிய வரலாறு அப்படிங்கிற யூஸ் பண்ணா ரொம்ப அழகாக இருப்பார்கள். பெருமானார் அல்லாஹ் அவர்கள் அதை விட அதிகமான அழகாக இருந்தார்கள். வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதற்கு பின்னால் நான்காவது வாரத்திலே நபி இதிரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைக்கிறான். முதல் முதலாக பேனாவை பிடித்து எழுதிய முதல் நபி இதிரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கல்வி ஞானங்கள் அதிகம் கொடுக்கப்பட்டவர்கள் இதிரிஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பெருமானாருக்கு, இதிரிஸ் நபி முதல்ல எப்படி பேனாவை பிடித்து எழுதினாரோ அவர் மூலமாக உலகத்தின் கல்வி எப்படி விரிச்சப்பட்டதோ, நீங்கள் மதினா போனதற்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய கல்வியாளர் சொல்வார்கள், நீங்கள் தான் முதல் கல்வியாளர், கல்வி உலகத்திற்கு உங்களின் மூலமாக நான் கொண்டு வரப்போகிறேன். பின்னால் அலி அலி அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கல்வியாளராக விளங்கினார்கள். நிறைய சகாபத்தை கல்வியாளராக ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். அதே போன்று மக்காவை சுற்றியுள்ள அரசர்களுக்கெல்லாம் நீங்கள் கடிதம் எழுதுவீர்கள் என்கிற செய்தியும் இதிரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காத்து தருவது அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை உணர்த்துகிறார். இதிரிஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உங்களுக்கு அதிக கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறார். அதற்கு பின்னால் ஐந்தாவது வனத்திலே நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த மக்களால் ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோன்ற புரட்சிகள் ஆரம்பத்திலே உங்களை எதிர்ப்பார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் இறைவன் ஒருவன் என்று சொல்கிற போது உங்களை எதிர்ப்பார்கள், எதிர்ப்புகள் அதிகம் வரும், பின்னாலே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த என்கிற செய்தியை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நாலாவது காலத்தில் அப்படிங்கிற போது அல்லாஹ் உணர்த்துகிறார். அதற்கு பின்னால் ஆறாவது வானத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் சந்திக்க வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைக்கிறவர்கள் அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். தன்னுடைய உம்மத்தால் அதிக சிரமத்திற்கு உள்ளானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். உம்மத்தில் ரொம்ப பாதிப்பு, ஃபிரௌன் குடும்பத்திலிருந்து அதிகமான சிரமத்தை அனுபவித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே நீங்கள் உங்கள் உம்மத்தாலே அதிக சிரமத்தை அனுப்புவீர்கள் ரசூலுல்லாஹ் உணர்த்துகிறான். உபது போன்ற தெரியும், உபது போன்ற முஸ்லிம்கள் அதிகமானவர் கொலை செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள் குறைசிகளே வந்து அடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வின் பல் சைதாக்கப்பட்டது. இப்படி நிறைய குறைசிகளாக ரசூலுல்லாஹ் நிறைய சொந்த ஒருவரும்
முதல் செய்தி. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னிடத்துல பேசுகிற பாக்கியம் மாத்திரம் தான் கிடைத்தது, பாக்குற பாக்கியம் கிடைக்கல. உங்களுக்கு பாக்குற பாக்கியத்தை நான் தந்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற போது அல்லாஹ் தஆலா உணர்ந்துக்கலாம். கடைசியாக ஏழாவது வனத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சந்திக்க வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு விஷயம் உணர்த்தப்படுகிறது. முதல் விஷயம், உலகத்திலே அதிகமான சோதனை கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மனைவியான சோதனை, பிறந்த குழந்தையை 80 வருஷம் இப்ராஹிம் குழந்தை இல்லை, அதற்கு பின்னால் 80வது வயதிலே குழந்தை கொடுத்து அதையும் கணக்காக அர்த்தம் சொன்னாங்க. நெருங்கப்பட்டு நம்மளும் சீசினான். நிறைய சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்தார்கள். உங்களுக்கும் இது போன்ற சோதனை வரும். பெருமானாருக்கு 3 ஆண் குழந்தைகள், 3 பிறந்தனே அப்பாதாயிருக்கு, பிறந்த சில நாட்கள் வாழ்ந்து பார்த்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் அப்பாத்தாகுங்கிற செய்தியும் எல்லாம் உணர்த்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற போது இன்னொரு செய்தி, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவீர்கள், அங்கே போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை நீங்கள் தரிசிப்பீர்கள். மதினாவுக்கு போனதுக்கு பின்னால் மீண்டும் ஹஜ்ஜுக்காக நீங்கள் மக்காவுக்கு வருவீர்கள். அந்த தரிசிக்கிற வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலாவுக்கு எப்படி வெற்றி தந்தாரோ அது போன்று உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா செய்தியை உணர்த்தினான். அதற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை காட்டினான். சொர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, நிறைய செய்தி நிறைய இடங்களை பார்த்தாங்க. சொர்க்கத்திலே அத்தனை செய்தி பார்க்கப்பட்டது. உயர்ந்த தரகா யாருக்கு, அதுனா யாருக்கு, தாழ்வு யாருக்கு, அத்தனையும் பார்த்தாங்க. அதுல தாழ்வான நடக்கப்படுற சொர்க்கத்துல ரொம்ப தாழ்வான சொர்க்கம் யாருக்கு என்று பார்க்கிற போது 5 நாட்டு அரசர்களுடைய இடம் எப்படி இருக்கும். ஒரு நாட்டின் அரசருக்கு பல இடங்கள் இருக்கும், அதில் 5 நாட்டின் அரசர்களுக்கு எவ்வளவு இடங்கள் அப்படியே இருக்கும், அந்த இடம் தான் சொர்க்கத்திலே ரொம்ப தாழ்வான மனிதருக்கு உள்ள இடம். சொர்க்கத்தை பார்க்கிற போது இறுதியாக உணர்த்தப்பட்ட செய்தி. அதுக்கு பின்னர் நிர்வாகர்கள் நரகத்தை பார்க்கிறார்கள். நரகத்தில நிறைய செய்திகளை பார்த்தார்கள். அடித்தட்டில் யார் இருப்பான், மேலே யார் இருப்பான் இது பார்த்தார்கள். அது நரகத்தில் சொந்தம் பார்த்துவிட்டு 2 செய்தி சொன்னார்கள். நரகத்திலே நான் அதிகமாக பெண்களை பார்த்தேன், ஆண்களை விட பெண்களை அதிகமாக பார்த்தேன். ஏன் பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் 2 தவறு செய்கிறார்கள். அதன் காரணமாக முதல் தவறு, அவர்கள் யாரையும் ஏசிவிடுகிறார்கள். ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த போது அவர்கள் வசை பாடி விடுகிறார்கள். அப்பவுளே பாருங்க, ஏதாவது பேசிட்டு இப்ப தங்க வந்துச்சுன்னா நீ நாசமா போ, விளக்கா போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாபம் ரொம்ப ஆண்களுக்கு கூட அப்படி வராது. ஏதாவது பேசினா கைகலப்பு கூட ஏற்பட்டுடும், போ அப்படின்னு விட்டுருவான். பெண்கள் அப்படி இல்லை, பேசிக்கிட்டு போ நாசமா போ அப்படி வார்த்தைகள் அப்படியே சரளமாக வரும். சிலரை வசை பாடுவது இந்த காரணத்தினால் பெண்கள் அதிகமாக நடந்து இருக்கிறார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இரண்டாவது காரணம், கணவனுக்கு மாறு செய்வது பெண்கிட்ட உள்ள பழக்கம். இதை செய் அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க, செய்யாத வேணா அப்படின்னு சொன்னா அதான் செய்வாங்க. இங்கே போ அப்படின்னு சொன்னா போக மாட்டாங்க, போக வேணாம் சொன்னா அங்கதான் போவாங்க. பெண்கள் கணவனுக்கு மாறு செய்வது, கணவனின் வார்த்தைக்கு அவர்கள் மாறு செய்வதால் அல்லாஹ் தஆலா இப்படி நரகத்தை தந்திருக்கிறான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தங்கள் உணர்ந்துகிறார்கள். அதற்கடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே ஷபாத் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் சொல்றதுல ஏன் காட்டலாம், சபாத்தெல்லாம் ஏன் காட்டுறான், தன்னை தானே பார்க்க அழைத்தான், தன்னிடத்தில் பேச விட்டுதானே, ஏன் எல்லாத்தையும் காட்டுகிறான். பெருமானாருக்கு நாளைக்கு மறுமையிலே எந்த பதட்டமும் வரக்கூடாது, கிடுக்கம் வருவது கூடாது. ஏன்னா பூமியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரபுவை சந்திப்பதற்கு முன்னால் குச்சியோடு தடியோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் பொறுப்பில் இருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தடிய கீழே எல்லாம் போட சொன்னா தடி உடனே பாம்பாக மாறியது. பாம்பாக மாறின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடினாங்க, அவங்க ஓடினாங்க குர்ஆன் அப்படி செய்தி இருக்கு. அதற்கு பின்னால் மூசாவே நீங்க வச்சிருந்த குச்சி தான், பாம்பா மறுத்து கையை பிடிக்க மீண்டும் குச்சியா நல்லா சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை பிடிச்சாங்க. ஏன் இந்த செய்தி எல்லாம் வர மூசா அலைஹிஸ்ஸலாம் சோகத்தை போக சொன்னாங்க, சோகத்தை போட்டு அங்க போய் குச்சி போட்ட பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்கன்னு சொன்னா சிறுவன் ஒரு மாதிரியாக நினைத்துக் கொள்வான். இப்ப முன்னாலே அந்த செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லா நிகழ்த்தி அந்த கூட ஒரு செய்தியை உணர்த்தினான். இதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் சபால் செய்கிற இடத்தை பார்க்கிற போது அவர்கள் பதட்டப்படுவது கூடாது. சொர்க்கத்தை பார்க்கிற போது பதட்டம் வேண்டாம். என்னுடைய எல்லை இதுவரைதான். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் அறிவித்து வருகிறது. மரத்தின் இலைகள் அப்படியே யானையின் காது போன்று பெரிய பெரிய இலைகளாக இருக்கும்.
அதான் சிறுத்து முந்தா. அங்க இதோட இருக்கிற எல்லை புரிஞ்சுவிட்டு இதற்கு பின்னால் நான் வந்தா உள்ளே வந்தா நான் சரிந்து விடுவேன், நான் எரிந்து விடுவேன், சாம்பலாய் விடுவேன் என்று சொன்னார்கள். பெருமானார் செல்லலாசிபர் அப்படியே உள்ளே போனார்கள். ஒரு சிவப்புலர கம்பளம் அப்படியே பெரிய கம்பளம் வந்தது. ரசூலுல்லா அதிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். உள்ளே போனார்கள். உள்ளே போகும்போது ஒளியாக இருந்தது. பெருமானார் ஒரு ஒளி, ஒளியும் ஒளியும் சந்தித்துக் கொண்டது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்குறவங்க அந்த கம்பளத்திலிருந்து கீழே இருக்கிற போது செருப்பு இருந்தார்கள். செருப்பை கலக்கலாம் என்று ஓரமாக நிறுத்தினார்கள். அப்போது அல்லாஹ் செருப்போடு வாருங்கள் என்று சொன்னார்கள். பூமியில மூன்றாலைகளாம்கிட்ட அல்லாஹாலா பேசுகிற போது தூசிநாமலையில மூன்றாலைதான் செருப்பு அனுப்பிருந்தாங்க. மூன்றாலையும் செருப்பு கட்டுறோம் நல்லா சொல்றாங்க. மூன்றாலை நீ நிற்கிற இடம் புனிதமான எங்களிடத்தில் பேச போகிறாய், செருப்பை கலந்து என்று அல்லா சொன்னான். ஆனால் அல்லாவின் அரிசிக்கு போனார்கள். பெருமாள் நல்லா சொல்லுங்கள், செருப்பை கலத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற போது அல்லாஹாலா செருப்போடே வாங்கினா அப்படின்னா ஏன் என்று சொன்னால் பெருமானாரின் வருகையால் அல்லாவின் அரசு சிறப்பாக வேண்டும். பெருமானாரின் வருகையால் வயிற்று முகத்தை சிறப்படைய வேண்டும். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுத்தாலா மக்காவிலிருந்து அழைச்சு போடாம வயிற்று கம்பத்துல ஏன் போனா நமக்கு இங்கே ஒரு செய்தி காபத்துள்ளாவினை தொழுதால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும். அதே போன்று மதினாவில் இருக்கிற மஸ்ஜித் நபவியில் தொழுதால் 50 லட்சம் நன்மை கிடைக்கும். பைத்துல் முகத்தை ஜிம்மனால் திருமணத்தில் கட்ட பைத்துல் முகத்தில் எங்கிருந்து போனா கூட அந்த தொழுதால் 25 மடங்கு நன்மை தான் அடைக்கும். 25-25 நன்மை தான் கிடைக்கும். காபத்துள்ளாவை விட்டுவிட்டு 1 லட்சம் நன்மை கிடைக்கிற காபத்துள்ளாவை விட்டுவிட்டு 50 லட்சம் நன்மை கிடைக்கிற மதினாவை விட்டுவிட்டு ஏன் அங்க ரசூலுல்லா வணக்கம் போலாம். ரசூலுல்லாவின் வருகையால் பைத்துல் முகத்தை சிறப்படைய வேண்டும். திங்களால் கத்தி நிற்கிற சுல்தான் அழைச்சார்கள் அந்த பட்டிக்கு மேலும் சிறப்படைய வேண்டும் என்பதால் சரியாகவே பெருமனார் சிறதாளர்கள் எல்லாம் அழைத்து சென்று அங்கிருந்து மேல்நோக்கி போனார். ரசூலின் வருகையால் அருந்து சிறப்படைய வேண்டும் என்பதால் அல்லாஹ்வுத்தாலா அங்கே அழைத்து சென்றான். பெருமனார் சிறதாளர்களை 51வது வயதிலே இந்த தேதி நடந்தது. அதற்கு முன்னால் அல்லாஹ்வுத்தாலா 12 காலம் வகிப்புடன் பேசிக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வின் நேரடியாக பார்த்து கொண்டான். அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹி அதிமுகம் பொதுவாக துரிதமானவர்கள் பேசிக் கொடுக்கிற போது நேரம் போகவே தெரியாது. உலகத்துக்கு ஓட்டத்தை அண்ணா அப்போது எதிர்த்து விட்டான். ரீஸ்ல வருது ரசூலா எவ்வளவு வேகமா போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு வீட்டுல நம்ம வீட்டை பூட்டிட்டு சாவி விட்டு சாவி ஆடி அனுப்போம். எவ்வளவு நேரம் 2 நிமிஷம் ஆகுங்களா ஆடிட்டு போறதுக்கு. அந்த விநாயகர் பெருமான் சொல்லாத அல்லாவை சந்தித்து விட்டு இவ்வளவு காட்சிகளை பார்த்துட்டு வந்தார்கள் என்று கட்டத்தில் எழுதப்படுகிறது. உலகத்துக்கு ஓட்டத்தை அல்லா நிறுத்தினான். வானம் அப்படியே நிறுத்தது, பூமி அப்படியே நின்றது, எல்லாத்தையும் திருத்தி விட்டு விட்டா நல்லா விட்டாரா. ரசூலுக்கு நிறைய செய்திகளை பேசினான். அல்லாஹ் ரசூலும் பேசுகின்ற செய்தி பேசினான். அல்லா என்ன செய்தி? ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையை ஓதுகிறோமே அத்தஹையாது, அதுதான் அல்லாஹ்வுக்கு ரசூல் பேசுகின்றது. அத்தஹையாத் என்று சொன்னால் என் வாழ்நாளுக்கு ஒட்டுமொத்த அமல் நன்மை எல்லாம் உனக்கே யாவலா என்று பெருமானார் சல்லா சொன்னார்கள். அத்தஹையாத் எல்லாமே ஒரு தலவாக்கு ஒரு தெய்வாக்கு அஸ்ஸலாமு அலைக்கல்லா அல்லா வார்த்தையா ரசூலா எல்லாம் என்னுடைய நன்மை தான் உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு ரசூல் மீது சலவாத்து சொன்னார். ஐயோ நபி உங்களுக்கு சலாம் அப்படின்னு சொன்னான். பொதுவா உலகத்துல மனிதர்கள் ஒரு மனிதனோடு பழகி கொண்டிருக்கிற போது இவனை விட அன்பு கூடுதலாக மனிதன் போது இவனை விட்டு அவன்கிட்ட போயிடும். மனுஷன் பழக்கம் இயற்கையான பழக்கம், நல்லா பழைய பழகிட்டுப்பான். இவன் வசதிக்குள்ள அன்பத்துக்கு நூறு பழகி கொண்டிருப்பான். இவனை விட ரொம்ப உயர்வாக வசதி வாய்ப்பு கூடுதல் ஒரு மனிதன் போது இவனை விட்டு அவன்கிட்ட போயிடுவான். இந்த பழக்கம் எல்லா மனிதனுக்கும் உண்டு. ஆனால் பெருமானார் சல்லாஹுவர்கள் யாருக்குமே கிடைக்காத பாக்கியமான ரசூலுக்கு மாத்திரம் கிடைச்ச அந்த மெஹராஜில் அல்லாவை காணுகிற வாய்ப்புல அங்க போய் நம்மளை நினைக்கிறாங்க. சொல்லலாம் உம்மத்தை நினைக்கிறாங்க. சலாம் அலைங்க ஐயோ நபி நல்லா சொன்ன உடனே எல்லாம் என் உம்மத்துக்கும் ஒரு சலாம் வேணும். நல்லா சொல்றது ரசூலுக்கு மாத்திரம், யார் ரசூல் உம்மத்துக்கு சலாம் நல்லா சொன்னான். யாரெல்லாம் எனக்கு மாத்திரம் இல்லை என் உம்மத்துக்கு வேணும் தான். சலாம் அலைனா வாதா இபாதில்லா இருந்தாலும் சாலிஹா நடிகார் இலக்கு என் சலாம் தாண்டாம். அங்கும் போது கூட நம்ம நினைத்தவர்கள் உலகத்தில் உம்மத்துக்காகவே பிறந்து உம்மத்துக்காகவே வாழ்ந்து நாளை மறுமையில் உம்மத்துக்காகவே ஷபாத் செய்வதற்கு தயாரிப்பவர்கள் நம்முடைய நபி மாத்திரம் தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா அதற்கு பின்னால் பேசி முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் தொழுகையை அன்பளிப்பாக தந்தான். நமக்கு தெரியும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை வாங்கி கொண்டு 6வது வாரத்துக்கு வருகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்து கொண்டார்கள். அல்ல
ஆயிரத்தி ஐம்பது தந்தான், ஐம்பது சொல்லுங்க உங்க உமத்து ஐம்பது தான் சொல்ல மாட்டாங்க, இப்போ எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஸ்பெஷலாக போனாங்க, அஞ்சு குறைச்சாங்க, நாற்பத்தஞ்சாச்சு. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு தடவை உமத்துக்கு அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் எங்கேயாவது கலெக்டரேட்டு யாரையும் பார்க்க போகிற போது எனக்கு இவரை தெரியாது, நீங்கள் எனக்கு இவருக்காக பேசுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை போவோம். அது கடையில் எங்கேயாவது வேலை சேர்ந்த போகிறது, எனக்கு வேலை சேர்த்துக்கணும் ஒருத்தரை கேட்போம், ஒரு தடவை போவோம், ரெண்டு தடவை போவோம், மூணு அதிகபட்சம் மூணு தடவை போவோம். அந்த வேலை நடக்கிறேன்னா நம்ம போய் சொல்லி நடக்கணும்னா நாலாவது தடவை போக மாட்டோம், வந்துடுவோம். இதான் மனிதர்கள் இருக்கு, என்னால் முடிவு பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி ஒவ்வொரு தடவை கண்டாவிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஐந்து வருஷம் எல்லாம் கொடுத்து அனுப்பினான், நாற்பத்தஞ்சு நிமிஷம் குறைச்ச மகிழ்ச்சியில பெருமாள் சொல்லாசன் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். அப்போ மூசா சொல்றாங்க, யானதியே உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு சொல்ல மாட்டாங்க, இதையும் போய் நீங்கள் குறைந்து வாருங்கள் என்ற போது பெருமாள் சொல்றாங்க, ரொம்ப கொடுத்தா நல்லா அது அஞ்சாஞ்சு கொடுத்துட்டேன், ஐம்பது ஆரம்பத்தில் கொடுத்துட்டு அஞ்சை குறைச்சலாம், இதற்கு பின்னால் நான் நல்லா இருக்கு பார்ப்பதற்கு வைக்கப்படுகிறேன். அதோட போய் இதையும் குறைச்சி வைக்கிறதா என் உண்மை தொழுகுவார்கள் என்று நம்பிக்கையோடு பெருமான சொல்லார்கள் சொன்னார்கள். எனக்கு யோசித்து பார்த்தால் நம்ம தொழில் எப்படி சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் நம்மளை நம்பி அஞ்சு வந்து வாங்கி வந்தார், இந்த அஞ்சு வச்சு எனக்கு எப்படி புரிய கொடுத்துருக்காரு. சுமூக சொல்கிற நிறைய பேர் கஷ்டமா இருக்கு, உலகத்தில் பெருமான சொல்லார்கள் சொன்னார்கள், உலகத்தில் மனிதனுக்கு பறக்கத்தை அதிகம் அல்லாஹ் தலா சுகூர்ந்து நேரத்தை தான் கொடுக்குறான். குறிப்பாக இஸ்ராக்கு வரை யாரும் பிரித்திருக்கிறார்கள், அது சுகூர் நேரத்தில் பாம்பு சொல்லும் போது எந்திரித்து சுகு இஸ்ரா சொல்கிற வரை யார் பிரித்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தலா இருந்துக்கிற பறக்கத்திற்கா என்று சொன்னார்கள். இத்திரையை பெரும் அப்படி வாங்கி வந்த பெருமான சொல்லார் உங்களுக்கு சுகூர் சொல்வது கஷ்டமாக இருக்கிறது. தொழுகை மெகராஜி மூலமாக தொழையை தான் நினைவு வேண்டும். பெருமான சொல்லார் தொழுகை வாங்கி வந்தார்கள். அந்த தொழுகையில பாருங்க, அல்லாஹ் ஒரு அஞ்சு வந்து கொடுத்தான், அதில் கூட சதவீதம் நமக்கு அல்லாஹ் செஞ்சுட்டான் கொடுத்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா கடமையும் நோக்கு ஹஜ்ஜு ஜகாத் எல்லாமே பூமியிலே குரானை மூலம் கடமையாக்கப்பட்டது. தொழுகை மாத்திரம் தான் அல்லாஹ் தாலா வெள்ளிலே கடமையாக்கினான். அப்படி கடமையாக்கி அல்லாஹ் தாலா அதில் கூட பிரயாணத்தில் எங்கேயாவது ஊருக்கு போக பிரயாணத்தில் பாஞ்சு நாள் தங்க வேண்டிய சூழலை படுத்துனான். பிரயாணத்தில் அல்லாஹ் தாலா சதவீதம் எடுத்திருக்கிறான், அப்போ தொழுகை விடுறதுக்கு மாற்றத்தில் அன்பு இல்லை. எந்த நேரத்திலும் பெருமான சலதாசர்கள் அவர்களின் இறுதி நேரத்தில் அவர்கள் உலகத்தை விட்டு மறைகிற போது ஒரு வாரத்துக்கு முன்னால் பெருமான சலதாசர்கள் முடியாத நிலைகளை தள்ளாடு நிலைகளை ரெண்டு சாதியின் கையிலே தோல் போட்டு அப்படியே பண்டிகை வந்து பெருமான சலதாசர்கள் தொழுதாக இருந்து பார்க்கிறோம். என்னைக்கும் பெருமை சலதாசர்கள் தொழுகையை விட்டவராக இல்லை. அப்படிப்பட்ட அவர்களின் உண்மட்டாக இருக்கலாம், எத்தனை வருஷம் கலாவாக உலகத்தில் பெருமான சலதாசர்கள் நரகத்தில் பார்த்த வேதனை பார்த்தாங்கள். அதில் இது ஒரு செய்தி பாசியமாக இருக்கிறது, தொழுகை விட்டவனுக்கு தனி தண்டனை. அவனுக்கு என்ன ஏற்கனவே நல்லா தூரம் கீழே காமிச்சான், தொழுகை போன ஒருத்தன் அப்படி கல்லு ஆரம்பம் நான் சொன்னேன், கல் அப்படியே போட போடப்பட்டு தலையெல்லாம் தொழுகி கொண்டே இருந்தது. இது ஒரு வேதனை, தொழுகை பொறுப்போக்கான பொருள் தொழுகையை கலாவாக விடுகிறார்களே அவர்களுக்கு நரகத்தில் தனி வேதனை ரொம்ப தனிப்பட்ட முறை ரொம்ப கூச்சலிச்சு ஒருவர் கட்டி கொடுத்துட்டான். யாரும் கேட்டப்ப கலாவாக தொழில் கலாவாக தொழில் நிறைவேற்றாக்களே அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் விரும்போது வாங்க சொன்ன உண்மை தொழில் விடுது. நாம சொல்லி பெண்கள் முறையா தொழிலும் ஆண்கள் தொழில் நேரம் இந்த பத்து நேரத்திலே தொழில்தான் சிறப்பு. கலாவாக தொழில் அல்லாஹ் விரும்பவில்லை இருக்கிறது என்று இருக்கலாம், மேலே உழைக்கிறார்கள். கலா இல்லாமல் நாம் தொழில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தொழில் அவங்க ஐம்பது ரெக்காயத்தில் தொழுதால் தான் ஐம்பது ரெக்காயத்து நன்மை கிடைக்கும். ஆனால் நமக்கு லைலத்து பதினி இரவில் ரெண்டு ரெக்காயம் தொழுதால் அந்த ஐம்பது ரெக்காய தொழுகை நமக்கு கிடைக்கிறது. தராசியத்திலே அந்த ரெண்டு ரெக்காயத்தில் நம்ம தொழுதால்
நாளை வறுமையில் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமதிகம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஸலவாத் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யாரே சல்லே வசல்லிம் ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.